ஒரே வருஷத்துல குடும்பத்துல இரண்டு முக்கியமான நபர்களுடைய இறப்பு மிகப்பெரிய வேதனையை கொடுத்ததுனால இப்ப மகேஷ் பாபு அவர்களுடைய குடும்பமே உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தெலுங்கு சூப்பர் ஸ்டாரா வலம் வந்துட்டு இருக்க நடிகர் மகேஷ் பாபு அவர்களுடைய அம்மா இன்னைக்கு காலமாயிருக்காங்க. இந்திரா தேவி அம்மா உடல்நலக்குறைவு காரணமா தான் காலமாயிருக்காங்க. இன்று அதிகாலை 4 மணி அளவுல காலமாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. அவங்களுக்கு 70 மூத்த நடிகர் கிருஷ்ணா அவங்களுடைய மனைவி தான் இந்திரா தேவி. இவங்களுக்கு ஒரு சில நாட்களாகவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை ஹைதராபாத்ல இருக்க மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே பத்திரமா தான் பாத்திருக்காங்க. சிகிச்சைகள் வந்து கொடுத்தும் அவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் வேலை செய்யல. இதனால சிகிச்சை பலனின்றி காலமாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு காலையில 4 மணிக்கு வெளியிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கந்தசாமி அந்த படத்துல விக்ரம் அவர் கூட மூத்த அதிகாரியா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மகேஷ் பாபு அவங்களுடைய வீட்டுல இந்த வருடம் 2 இறப்பு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டு துவக்கத்திலேயே இவங்களுடைய சகோதரர் ரமேஷ் பாபு உடல்நல குறைவால காலமாயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. அந்த சோகம் நடந்து இன்னுமே 1 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அம்மா அவங்களும் வந்துட்டு இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த துயரை தாங்க முடியாம அவர் ரொம்பவே துடிச்சு போயிருக்காரு. அவருடைய குடும்பமே ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அம்மாவை நினைச்சு மகேஷ் பாபு அவர்களும் ரொம்பவே அழுகிறாரு. அந்த வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வெளியானதை பார்த்த ரசிகர்கள், நாங்க இருக்கோம் அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு சொல்லி மகேஷ் பாபு அவர்கள் அவரோட அம்மா கூட இருக்கிற புகைப்படங்களை பதிவிட்டு இப்ப அதிகமா ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரபாஸ் அவர்களுடைய பெரியப்பா இருந்தார் இல்லையா, இதுக்கு மகேஷ் பாபு அவர்கள் உடனே வந்துட்டு அங்க போயிருந்தாரு, கூடவே இருந்தாரு. அதனால இந்த செய்தியை கேட்டதுமே பிரபாஸ் அவர்கள் உடனே இங்க வந்து மகேஷ் பாபு அவர்களுக்கு ஆறுதல சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே இப்ப ஒன்று கூடி மகேஷ் பாபு அவர்களுக்கு அண்ணா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல இப்ப பதிவிட்டிருக்க இந்த விஷயம் ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மகேஷ் பாபு அவர்கள் இந்த 1 வருடத்துல மட்டுமே தாங்கிக்கவே முடியாத 2 சோகத்தை கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப அம்மாவை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்க அவருக்கு திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்து ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் பிரபலங்களும் ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.